எப்பவுமே இந்த ஃபோர் ஃப்ரேம்ஸில் பார்த்தோம்னா படம் நல்லா இல்லைன்னா ஒரு சந்தில் ஓடிடுவோம். அதான் நியாயமாக நடக்கிற விஷயம், யாருக்கூடயுமே பேச மாட்டோம் நம்ம. பட் இது வாண்டடாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருந்தேன். ஏன்னா இதில் வந்து பிரசாந்துக்கு தான் வந்து பெரிய பாராட்டு. ஏன்னா ஒரு தோல்வியை தாண்டி ஒருத்தன் வந்து நின்று திருப்பியும் வந்து ஒரு நம்பிக்கையாக உன்னை பண்ணி ஜெயிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப டஃப். அது வந்து எவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டாருன்னு தெரில. நேற்று அந்த ப்ரெஸ் மீட்டை வீடியோ பார்த்துருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி பட்டுச்சு. விமல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு. மஞ்சள் பை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார். அவர் எப்போவுமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஆள், அவரை கரெக்டாக யூஸ் பண்ணாது சினிமா அப்பப்போ, அப்படி அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஐ மீன் இது படம் தான் சொல்ல முடியாது, வெப்சீரிஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது, டு பி ஹானஸ்ட். ஏன்னா குவாலிட்டி, மேக்கிங் குவாலிட்டி ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், டைலாக்ஸ் ஆகட்டும், கேரக்டரைசேஷன் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும். இந்த படம் இதுக்குள்ளே காமெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய சர்ப்ரைஸு. எல்லாம் விழுந்து விழுந்து சிரித்தாங்க, சும்மா ஒரு மோஸ்ட்லி சொல்ல, அவ்வளோ என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்த்தாங்க. ஐ திங்க் ஜீ5க்கு இது வந்து நம்பர்ஸாக மிகப்பெரிய நம்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இந்த ஃபஸ்ட்டு தமிழ் வெப்சீரிஸ் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு நம்பர்ஸாக. எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா, விமல் அண்ணன் வந்து திருப்பியும் வராரு சினிமாவில், வந்துட்டார், ஹி ஹஸ் அரைவ்டுன்னு சொல்லலாம். இனி சினிமா வந்து அவரை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் தயவுசெய்து. ஏன்னா அவரெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்ல மனசுக்காரன் அந்த மனுஷன்லாம். அண்ட் இன்னொரு பெரிய ஹாப்பி என்னென்னா, மதன் அண்ணன் ஜெயிச்சது எஸ்கேப் ஆர்டிஸ்ட்டு. நாம் இன்றைக்கி வந்து வியந்து பார்க்குற பல படங்கள் கொடுத்த ஒரு ஆள், ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிற ஒரு ப்ரொடியூசரு, அவர் ஜெயிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சினிமாக்கு. இப்படி ஒரு இது எப்படி நம்பி எடுத்தாங்க அப்படின்னு தெரில சீரியஸாக. ஏன்னா எடுக்கிற வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு சந்தேகமாகவே தான் இருக்கும். பட் அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும் கடைசியில், ஒரு கடைசி எபிசோட்ஸ் எல்லாம் பாருங்கள், சிரித்து செத்துருவீங்க. அப்படி இருக்கும், பயங்கர சீரியஸாக தான் போயிட்டுருக்கும், ஆனால் சிரித்து செத்துருவீங்க. பெரிய பிளாக்பஸ்டர் ஆகுங்க கண்டிப்பாக, இந்த வெப்சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பெரிய பிளாக்பஸ்டர் ஆகும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆடியன்ஸ் வந்து கொண்டாடிடுவாங்க, ஏன்னா அவங்க இதுக்கு தான் வெயிட்டிங். இந்த மாதிரி வெப்சீரிஸ்னாலே ஒன்றா என்ன பண்ணிடுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக அடல்ட் ஒரு ரூமில் வச்சு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. அப்படி இல்லைன்னா க்ரைமுக்கு போயிடுவானுங்க. பொழுதுனிக்கும் கொலையாக இருக்கும், எரிச்ச மயிராக இருக்கும் நம்ம பார்க்குறக்கே, என்னடா இது எவன்டா இவனு இது எடுக்கிறானுங்க அப்படின்ட்டு. ஒரு கமர்ஷியலாக ஒரு ப்ராப்பரான வெப்சீரிஸ் இப்போ தான் வருது, அது உண்மையாலுமே ஜீ5க்கு வந்து குடோஸ். ஏன்னா இவங்களை நம்புறது, நேற்று ஒரு விமல் என்ன சொன்ன மாதிரி தான், இவங்களை நம்புறதுங்கிறது இப்போ நாம் எல்லோரும் நம்புவோம் கொண்டாடுவோம், பட் ஆனால் பணத்தை போட்டு அதுக்குள்ளே ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி நம்புறதுங்கிறது இட்ஸ் வெரி டஃப். அவங்க டீமுக்கு வந்து வாழ்த்துக்கள். விலங்கு நிச்சயமாக பிளாக்பஸ்டருங்க, தைரியமாக பாருங்கள், விடாமல் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு அவர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டே வேறு. நாங்கள் நல்ல வேலை ப்ரீவியூ தியேட்டரில் போட்டாங்க, அதைக்காட்டி அது ஒரு ஃப்ளோவில் பார்த்தோம். வி டோட்டலி என்ஜாய் திஸ். தேங்க்யூ. மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.